அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாஸ்து வீடியோ என்னென்னா, நம்ம வந்து நம்ம வீட்டோட வடகிழக்கு பகுதி, அதாவது நம்ம நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய பகுதியில் வந்து ஒரு நீர்த்தொட்டி அமைக்கும்போது அல்லது ஒரு கிணறு போர்வெல் வந்து அமைக்கும்போது நம்ம ஒரு மூன்று தவறுகளை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்ச விஷயம், வீட்டில் வந்து எங்கே வந்து ஒரு கிணறு தோண்டணும் அல்லது ஒரு தண்ணி தொட்டி வந்து கட்டுறது எங்கே அல்லது போர்வெல் வந்து எங்கே போடணும் அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ தெரியும். எல்லாருமே உடனே சொல்லிடுவாங்க வடகிழக்கு பகுதி, அதாவது நார்த் ஈஸ்ட் ஈசானியத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கட்டும்போதும் ஒரு சில விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கணும். அந்த தவறுகளை நம்ம செய்யவே கூடாது. சப்போஸ் அது தவறுகளை செஞ்சுட்டோன்னா நம்ம வடகிழக்கு பகுதியில் நம்ம வச்சும் அது வந்து பலன் இல்லாமல் போயிடும். ஸோ அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு தண்ணி தொட்டி அல்லது ஒரு கிணறு போர்வெல் இந்த மாதிரி ஏதாவது வந்து வடகிழக்கு பகுதியில் வைக்கும்போது அது வந்து நம்ம வீட்டோட தலைவாசலுக்கு நேராக வரக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்டில் வந்து ஒரு கேட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கும் நேராக, அதாவது நேரே ஆப்போசிட்ஸில் அந்த மாதிரி வர்றது மாதிரி நம்ம வந்து வைக்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த தவறை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி வடகிழக்கு பகுதியில் நம்ம கட்டும்போது நம்ம வீட்டோட சேர்த்து, அதாவது வீட்டு சுவர் இருக்குமில்ல அதோட சேர்த்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு தண்ணி தொட்டி கட்டுறது அல்லது நம்மளோட காம்பவுண்டு வால் அந்த காம்பவுண்டு சுவர் இருக்குமில்ல அதோட சேர்த்து நம்ம ஒரு கிணறை வந்து தோண்டுறது அல்லது அங்கே போயிட்டு நம்ம வந்து போர் போடுறது தண்ணி தொட்டி கட்டுறது இதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இது வந்து ரெண்டாவது தவறு. இப்போ நம்ம வந்து மூணாவது இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி தொட்டி கட்டுறோம் அல்லது நம்ம வந்து ஒரு கிணறு தோண்ட போகிறோம் அப்படின்னு, அதாவது குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் நம்ம செய்ய போகும்போது கட்டாயமாக இதை சரி பார்த்துக்கணும். இதை நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வச்சுக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம எந்த ஒரு டெக்னிக்கு நம்ம வந்து பெருசாக சொல்ல போகிறதில்ல, சிம்பிளாக எல்லாருமே புரிஞ்சுக்கிறது மாதிரி சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த கயிறோட ஒரு முனை வந்து நம்மளோட அந்த காலி மனை இருக்கும்ல, அந்த பிளாட் இருக்கும்ல, அந்த பிளாட்டோட தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையில் வச்சுக்கலாம். அந்த கயிறோட மறுமுனையை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஈசானிய மூலை, அதாவது வடகிழக்கு பகுதி நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி கயிறை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு கோடு மாதிரி நமக்கு இப்போ வருதுல்ல, இந்த கோட்டுக்கு மேலே நம்மளோட தண்ணி தொட்டி அல்லது போர்வெல் அல்லது கிணறு வந்து கட்டாயமாக நம்ம அமைக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சுட்டு ஒரு லைனை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கோட்டுக்கு அந்த பகுதி அதில் இந்த பகுதி ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் அமைக்கணுமே தவிர, இந்த கோட்டுக்கு மேலே உங்களோட அந்த தண்ணி தொட்டி அல்லது உங்களோட கிணறு வந்து வர்றது மாதிரி இருக்கவே கூடாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிளாட்டில் நம்ம ஒரு வீடு வந்து கட்டிட்டோம். அந்த வீட்டுக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது எப்படி எடுக்கணும்னா, அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதி அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்கும்ல, அதில் வந்து கயிறோட ஒரு முனையை நம்ம வந்து வச்சுக்கணும். மறுமுனை எங்கே இருக்கணும்னா நம்மளோட காம்பவுண்டு சுவரில் வடகிழக்கு பகுதி நம்மளோட ஈசானியம் இருக்கும்ல, கரெக்டாக அங்கே வந்து அந்த கயிறை வந்து பிடிக்கணும். இப்போ அந்த ஒரு கோடு நமக்கு வரும். இந்த கோட்லையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோட்டுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி தொட்டி அல்லது போர்வெல் அல்லது கிணறு வந்து வைக்கவே வைக்கக்கூடாது. நம்ம இந்த கோட்டுக்கு அந்த பகுதி அல்லைனா இந்த பகுதியில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாட் இல்லைனா வீடு கட்டிட்டீங்க எப்படி இருந்தாலும் சரி, வைக்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது முதல்ல வந்து கன்னி மூலையிலேருந்து ஒரு கயிறை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு வந்து வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் எவ்வளோ அளவுக்கு இங்கே கட்ட போகிறீங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து கரெக்டாக வடகிழக்கு பகுதியிலேருந்து இதே மாதிரி கயிறை வந்து பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த கோடு நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டுக்கு மேலே வந்து நம்மளோட கிணறு வரவே கூடாது. போர்வெல்லாக இருக்கட்டும் தண்ணி தொட்டியாக இருக்கட்டும் வரவே கூடாது. அதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து அமைச்சிக்கலாம். அவ்வளோ. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.